இன்னைக்கு வந்து நம்ம எலுமிச்சம்பழ ரசம் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம டெய்லியும் புளி ரசம், தக்காளி ரசம், பருப்பு ரசம் தான் செய்வோம். இன்னைக்கு வந்து எலுமிச்சம்பழ வச்சு ஈஸியான ரசம். அதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா, நான் பருப்பு தண்ணி இருக்குல்ல வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாம். பருப்பு தண்ணி, ஒரு தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு வேக வச்சு நல்லா கரைச்சி எடுத்துட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் கருவேப்பிலை, மிளகு, சீரகம், பூண்டு எல்லாமே இடித்து அப்படியே பச்சையாக போட்டிருக்கேன். மல்லியும் போட்டுட்டேன். இப்போ இந்த ரசத்தை நம்ம கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சுட்டு லாஸ்ட்டாக கடுகு போட்டுட்டு வரமிளகாய் போட்டு தாளித்து கொட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ரசம் வந்து நல்லா நுரக்கட்டி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தாளித்து கொட்ட போகிறோம். அதுக்கு வந்து கடுகு, பெருங்காயத்தூள், வரமிளகாய் போட்டு நான் தாளித்து கொட்டிடுறேன். கொட்டிட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க, அது நல்லா நுரக்கட்டி வரட்டும். அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக தான் எலுமிச்சம்பழம் ஆட் பண்ணணும். இதில் எலுமிச்சம்பழம் வந்து சூட்டோடு ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் போயிடும். அப்புறம் இன்னொரு விஷயம், லெமன் வந்து நீங்கள் ஸ்க்வீஸ் பண்ணையில் அந்த ஜூஸ் எடுக்கையில் நீங்கள் வந்து அந்த தோலில் இருக்கிற கசப்பு இறங்குற அளவுக்கு நல்லா அதை ஸ்க்வீஸ் பண்ணக்கூடாது. அப்படி புழிஞ்சிங்கன்னா தோலில் இருக்கிற கசப்பு ரசத்தில் இறங்கிடும், லெமன் ரசம் வந்து அப்புறம் டேஸ்ட்டாகவே இருக்காது. இந்த ஸ்டேஜில் ரசத்தை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் நம்ம பிழிஞ்சு வச்சுருக்கிற லெமனை விட்டுடலாம். இந்த கொதியெல்லாம் கொஞ்சம் அடங்கணும், ஏன்னா லெமன் வந்து சூட்டோட நம்ம ஆட் பண்ண மாட்டோம். இப்போ லெமன் ரசம் ரெடி ஆயிடுச்சு. லெமனோட புளிப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. கீப் வாட்சிங் அஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க அண்ட் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ.